தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படும் உவே சுவாமிநாத ஐயர் பதிப்பித்த நூல்களை பத்தி பார்க்கலாம். உத்தம தானபுரம் வேங்கட சுப்பையாவின் மகன்தான் சுவாமிநாத ஐயர். இதைத்தான் உவே சா அப்படின்னு சொல்றோம். உவே சுவாமிநாத ஐயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் தமிழுக்கு செஞ்ச பெரிய தொண்டை பாராட்டும் வகையில தான் இவரை தமிழ் தாத்தா அப்படின்னு சிறப்பித்து சொல்றாங்க. தமிழ் மொழியில அழிந்து போகக்கூடிய நிலையில இருந்த பண்டைய தமிழ் இலக்கியங்களை பலவற்றை தேடி தேடி அலைந்து அச்சிட்டு பதிப்பித்தவர் தான் நம்ம உவே சுவாமிநாத ஐயர். மிகவும் பாராட்டுக்குரிய செயல். 20ஆம் நூற்றாண்டுல தொடக்கத்துல தமிழுக்கு தொண்டாற்றியவர் தான் நம்ம சுவாமிநாத ஐயர். அச்சு பதிப்பு பணியில தமிழ் இலக்கியத்தின் தொன்மையையும் செழுமையையும் நமக்கு அறிய செஞ்சிருக்காங்க. தன்னுடைய இலக்கியங்களை பதிப்பிக்கும் பணியில உவே சுவாமிநாத ஐயர் தன்னை ஈடுபடுத்திக்கிட்டதுனால தான் இன்னைக்கு தொன்மையான இலக்கியங்களை செம்மையா நம்மால அறிய முடியுது. இவர் என்னென்ன நூல்களை பதிப்பிச்சாரு வருடங்களோட பார்க்கலாம். சங்க இலக்கியங்கள்ல 10 பாட்டை 1889வது வருடம் பதிப்பிச்சாரு. புறநானூரை 1894 பதிப்பிச்சாரு. 500 அப்படிங்கிற சங்க இலக்கியத்தை 1903 பதிப்பிச்சாரு. 10 இத 1904 பதிப்பிச்சாரு. பரிபாடல் அப்படிங்கிற சங்க இலக்கியத்தை 1918 பதிப்பிச்சாரு. குறுந்தொகைய 1937 பதிப்பிச்சாரு. ஆக சங்க இலக்கியத்துல 10 பாட்டு, புறநானூறு, 500, 10 பரிபாடல், குறுந்தொகை அப்படின்னு 6 நூல்களை பதிப்பிச்சிருக்காங்க நம்ம சுவாமிநாத ஐயர். சங்க இலக்கியங்கள் மட்டும் இல்லாம காவியங்கள்லையும் சில நூல்களை தேடி அலைந்து கண்டுபிடிச்சு பதிப்பிச்சிருக்காங்க. அந்த வகையில 1987வது வருஷம் சீவக சிந்தாமணியையும், 1892வது வருஷம் சிலப்பதிகாரத்தையும், 1898 மணிமேகலை காவியத்தையும், 1924வது வருஷம் பெருங்கதை அப்படிங்கிற காப்பியத்தையும், 1935வது வருடம் உதயகுமார காவியம் அப்படிங்கிற காப்பியத்தையும் பதிப்பிச்சிருக்காங்க. காப்பிய இலக்கியங்கள்ல சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை, பெருங்கதை, உதயகுமார காவியம் அப்படின்னு 5 காப்பியங்களை பதிப்பிச்சிருக்காங்க நம்ம உவே சா ஐயா. அடுத்து இலக்கணங்களையும் சிலவற்றை இவங்க பதிப்பிச்சிருக்காங்க. அந்த வகையில 1895வது வருஷம் புறப்பொருள் வெண்பா மாலை, 1925வது வருடம் நன்னூல் மயிலை நாதர் உரை, 1928வது வருஷம் நன்னூல் சங்கர நமச்சிவாயரோட உரைய பதிப்பிச்சிருக்காங்க. 1937வது ஆண்டு தமிழ் நெறி விளக்கம் அப்படிங்கிற இலக்கண நூலையும் பதிப்பிச்சிருக்காங்க. இலக்கண நூல்கள்ல புறப்பொருள் வெண்பா மாலை, நன்னூல் மயிலைநாதர் உரை, நன்னூல் சங்கர நமச்சிவாயர் இருவருடைய உரை நூல்ல பதிப்பிச்சிருக்காங்க. இலக்கணங்கள்ல அடுத்து பிரபந்தங்கள்ல மீனாட்சி சுந்தரம் பிள்ளை பிரபந்த திரட்டு, சிவக்கொழுந்து தேசிகர் பிரபந்த திரட்டு, குமர குருபர பிரபந்த திரட்டு நூல்களையும் பதிப்பிச்சிருக்காங்க. இத்தகைய தமிழுக்கு சிறப்பான தொண்டாற்றியவர் தான் நம்ம உவே சுவாமிநாத ஐயர். இவங்க இந்த நூல்கள் எல்லாம் பதிப்பிக்கலங்கும் போது இந்த நூல்கள்லாம் இன்னைக்கு நம்ம படிக்கிறதுக்கு கிடைச்சிருக்குமா அப்படின்னே தெரியல. இவங்க தமிழுக்கு செஞ்ச தொண்டு மிகப்பெரிய தொண்டு, போற்றுவதற்குரியது. அதனால தான் அதை பாராட்டும் வகையில தமிழ் தாத்தா அப்படின்னு உவேசாவ சொல்றாங்க. இன்னைக்கு இந்த வீடியோல உவே சுவாமிநாத ஐயர் பதிப்பித்த நூல்களை பத்தி நாம பார்த்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்னுடைய தமிழ் டீச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் வேறு ஒரு தலைப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.